பறக்கும் சித்தரை தெரியுமா உங்களுக்கு? ஒரு சித்தர் உங்களுக்கு வந்து பறந்து போய் கொண்டு அந்த மாதிரி பறந்து போய் அவங்க வந்து ஒவ்வொரு சித்து வேலைகள் எல்லாம் செய்ததை எல்லாம் வந்து பலரும் சென்னையில் பார்த்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை ஏரியால சுத்தி இருக்கிறவங்க பார்த்திருக்காங்க. மிக அவங்களுடைய வழிபாட்டின் மூலமாக மிக அதிகமாக மிக வேகமாக நம்மளால் வந்து நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய மன கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம வந்து விலக்கி வைத்து விட்டு ஒரு நல்ல ஒரு நிலையை நாம் அடைய முடியும். இந்த சித்தரை வழிபட்டால் விரல்ல ஊசியால குத்தி அதுல வர ரத்தத்தை இந்த மஞ்சள்ல கலக்கி நெத்தியில வச்சுக்கிறதா இவர் சொன்ன தகவல் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். வணக்கம் சார். நமசிவாய. சித்தரை கும்பிட்டால் பணம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது சித்தர்களை நம்ம வந்து வழிபடுவது அப்படின்றது சென்னை, அதாவது தமிழ்நாடு பொறுத்தாலே வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாடு சித்தபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சித்த பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து வித பல்வேறு வித சித்தர்களும் வாழ்ந்து மறைந்த பூமி, வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். சூக்ம ரூபமாக பல இடங்களில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு பூமி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாட் ஓன்லி இன் திருவண்ணாமலை, சென்னையில வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பல பேருக்கு வந்து இந்த மாதிரி சென்னையில இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து எவ்வளவு சித்தர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. ரொம்ப விரல் விட்டு என்ற மாதிரி பார்த்தோம்னா பாம்பன் சுவாமிகளை சொல்லுவாங்க, அதிக வருஷமாக உங்களுக்கு வந்து பற்றினத்தாரோட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு குறைந்த அளவு தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சித்தர் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண் சித்தர். இவர்களின் பெயரே வந்து சக்கர அம்மா என்று பெயர். அதாவது இவங்களுடைய பெயர் வந்து சக்கர அம்மா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடக்கூடிய பெயர், உண்மையான பெயர் வேறு. இவர்கள் வந்து ஒரு 1854 திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவங்க பிறந்தாங்க. பிறந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வயசுலேயே திருமணம் ஆயிட்டு ஒரு 20வது வயதில் அவர்களுக்கு கணவனை இழந்து பின்பு வந்து அந்த ஆஸ் யூஷுவல் வந்து அந்த டைம்ல வந்து இருக்க மாதிரி. இதுக்கு நடுவுலயே வந்து பார்த்தோம்னா சின்ன வயதுல இருந்தே அவர்களுக்கு வந்து திருமணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாகவும் பார்த்தோம்னா ஒரு ஆன்மீக வழியில் நாடுவது, ஒரு சித்து வேலைகள் நிறைய சித்தர் அதாவது அஷ்டமா சித்துகள் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான சித்துக்களில் நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வந்து ஒரு ஞான வழியான ஒரு நாட்டம் அப்படின்ற மாதிரியும் இருந்து கொண்டிருந்து ஒரு வற்புறுத்தின் பேர்ல அதாவது வற்புறுத்தல் கூட சொல்ல முடியாது. நம்ம வந்து அந்த காலத்துலலாம் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. 1854 பிறந்திருக்காங்கன்னு பாருங்களேன், 9வது வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 20வது வயசுல அவங்களுடைய கணவரை இறந்து விட்டார்கள். பின்பு அவங்களுடைய ஒரு சகோதரர் வீட்டில் போயிருக்காங்க. அவங்க சகோதரர் வீட்டில் போய் இருக்கும்போது இதெல்லாமே சென்னையில் நடந்த விஷயங்கள். அப்ப சகோதரர் வீட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்ப இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தோம்னா அங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய வேறொரு ஞானியுடைய ஒரு சித்தரோட ஒரு மீட்டிங், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கிடைக்குது. அவர்கள் மூலமாக இவர்கள் வந்து ஒரு ஞான நிலையை அடைகிறார்கள். பல சித்து விஷயங்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதாவது பல சித்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து லகிமா அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. அந்த லகிமாங்கிற முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பறக்கும் முறை, அதாவது உடம்பை லேசாக்கி கொண்டு காற்றில் பறக்கக்கூடிய முறைன்னு. நீங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து மகாபாரத சீரியல் ராமாயண சீரியல் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இருந்து கொண்டே இருப்பார்கள், திடீர்னு மறைவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டிவியில காக்கும்போது ஏதோ ஒரு ஜிமிக்ஸ் இவங்க வந்து இந்த டிவியில இந்த வீடியோ எடிட்டிங்ல பண்றாங்க அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அது உண்மைதான், எடிட்டிங்ல தான் பண்றாங்க. ஆனா உண்மையான நடந்த விஷயங்கள் தான். இருந்து கொண்டே இருந்து இந்த இடத்துல இருந்து மறைவது அப்படின்ற மாதிரியான விஷயம், சின்ன உருவத்தை மிகப்பெரிய உருவமாக மாற்றுவது, மிகப்பெரிய உருவத்தை ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சின்ன மாதிரியான உருவமாக இருக்குது, இதெல்லாம் ஆஞ்சநேயர் செய்திருக்கிறார். ராமாயணம் சுந்தரகாண்டம் படித்தவர்களுக்கு எல்லாமே இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும். சோ இவர்களும் வந்து இந்த சக்கரையம்மா சக்கரையம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அப்படியே இருக்காங்க சென்னையில இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய புகழ் பரவிறதுன்னு வைங்களா. இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க வந்து அவங்களுடைய ஒரு திருவான்மியூர்ல வந்து கலாட்சேத்திராக்கும் நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு டெம்பிளுக்கு நடுவில் இருக்கிறது இவர்களுடைய சமாதி இடம். சமாதி இடம் நம்ம சொல்றதோட கோவில்னே நம்ம வந்து சொல்லலாம். அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் அங்கே செய்ய வேண்டாம், உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது என்னன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போவது அப்படின்ற மாதிரி ஒரு தடவை போய் ரமணரை சந்திக்கிறார். ரமணரை சந்தித்துட்டு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஆசி கேட்கிற மாதிரி இருக்கும்போது ரமணர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு என்லைட்டன்ட் சோல் வந்து நீ வந்து எங்கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப எல்லோராலும் வந்து அவர் வந்து ஒரு சித்தர் என்று ஐடென்டிஃபை ஆயிடுறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து பறந்து போகும்போது பாத்தீங்கன்னா
ரொம்ப வந்து ஒரு நாத்திகவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களே வந்து அதை பார்த்து அதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து அவருடைய டெம்பிள்ல போனீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து அதனால என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு சில பேர் எல்லாம் அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு கிண்டலாக வந்து பறவை அம்மா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பறவை அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பறக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கண்டிப்பான முறையில இந்த மாதிரியான சித்து விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரண நபர்களுக்கு கைகூடவே கூடாது. அவர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1900 வந்து பாம்பன் சுவாமிகள் சன்னதிக்கு வராங்க. அதுக்கப்புறம் அப்படி வந்து ஒரு 1901 வாக்கிலே அவர்கள் அதுக்கு நடுவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்திலேயே ஒரு இடம் வாங்கி அந்த ஒரு இடத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வைக்கிறாங்க. அவருடைய டிசைபிள் டாக்டர் ஒருத்தர் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, இந்த இடத்துல தான் நான் சமாதி நிலையை அடைவேன், என்னுடைய நான் சமாதி நிலையை அடைந்த பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 100 என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லிட்டு, அதற்கப்புறமும் நான் அதே இடத்திலேயே இருப்பேன், வருபவர்கள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான வரங்களை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு மறைஞ்சிருக்கிறார். 1901 அவங்க மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு அந்த இடத்துலயே வந்து ஒரு சமாதி கட்டி அங்க ஒரு டெம்பிள் மாதிரி கட்டியாச்சு. இருந்தாலும் கிட்டத்தட்ட 100 யாருக்குமே வந்து பெருசு எழுத தெரியாம இருந்துட்டு 2001 வந்து அவர்களுக்கு வந்து அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்கும்போது பார்த்தோம்னா பலருக்கும் தெரிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து கூட்டம் அலைமோதிகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். அலைமோதிகிறது இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல ஒரு குறிப்பிட்ட நாள்கள்லாம் ஒரு நல்ல கூட்டம் இருக்கும். மத்த நாட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் உட்காந்து மெடிடேஷன் பண்றவங்க ரொம்ப அதிகம். இவர்களை வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய அன்றாட ஒரு உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பல்வேறு வித கஷ்டங்கள், நமக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வாழணும் அந்த மாதிரி எல்லாம் வாழணும் நினைப்போம், அதுல நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்போம். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான சித்தர்களை, அதாவது ரொம்ப கலிகாலத்துல பண்ணின சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நம்ம வந்து சொல்லலாம் வந்து பல்வேறு யுகங்களிலே வந்து நம்ம வந்து போகர் அகத்தியங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவங்களெல்லாம் விட ரொம்ப குயிக்கா, அதாவது எந்த ஒரு ஆத்மாவுமே சரி இந்த மாதிரி சித்தர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் வந்து நான் வந்து இந்த இடத்துல அமர்ந்து இவர்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்வேன், என்னை வந்து வழிபடுவர்கள் எல்லாம் இவ்வளவு நன்மைகளை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் லிமிட் அப்படின்னு இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே ஏஜ் லிமிட் அப்படின்னு இருக்க மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஒரு 200 இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அது வரைக்கும் அதனுடைய சக்தி அதீதமாக இருக்கும். சோ அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து அவர்களுடைய விஷயங்கள் வேறு சில பாதைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு டைம் குள்ள யூட்டிலைஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இங்க போகலாம், இங்க போய் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்க வர முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா, கூகுள்ல அவங்களுடைய போட்டோ இருக்கும், அந்த போட்டோ எடுத்து வைத்துக்கோங்க, மனதார தியானிக்கலாம். எந்த இடத்துல நினைச்சாலும் அந்த இடத்துல அவங்களால பறந்து வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயம். உங்களுக்கு தேவை வந்து மனதார அன்பு மட்டுமே. அவர்களுக்கு வந்து அவர்கள்ட்ட உங்களுடைய குறைகளை சொல்லலாம், எல்லா வித குறைகளையும் சொல்லி நிவர்த்தி செய்து வைக்க சொல்லிட்டு அவங்க படத்தை வச்சு ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். டெய்லி வந்து அவங்க மனசுல அவங்களை மனசுல நினைச்சதாவது சக்கர அம்மான் எப்படி பண பேர் வந்ததுன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அது வந்து மருவி இப்ப வந்து சக்கரை அம்மா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சுகர் மாதிரி சுகர் கிடையாது, சக்கர அம்மா அப்படின்னா அவங்க வந்து ஸ்ரீசக்கர பூஜைகள் வந்து செய்வதில் வந்து மிக கைதேர்ந்தவர். அந்த மாதிரி ஸ்ரீசக்கர பூஜைகள் அவரை ரொம்ப அதிகமாக செய்யும் பொழுது அவர் வந்து சக்கரத்தை வச்சு அந்த டைம்ல வந்து அவங்க பூஜை பண்றாங்க அப்படின்றதுனால சக்கர அம்மா அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொல்லி இப்ப வந்து அது சக்கரை அம்மான்றது ஆயிடுச்சு. சோ சக்கரை அம்மா கிடையாது பேர், சக்கர அம்மா அப்படின்றது சக்கரத்தை வைத்து பூஜை செய்ததால் அந்த சக்கர அம்மா அப்படின்ற சித்தருக்கு பெயர். ரொம்ப வந்து எளிதில் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தேவி இவர். கண்டிப்பான முறையிலே நீங்க வந்து இவர்களை வழிபட தொடங்கலாம். இந்த மாதிரியான பல சித்தர்களை பற்றியும் உங்களுக்கு அறியாத சித்தர்களை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த மாதிரியான ஒரு தேவைகள் உங்களுக்கு இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாவித சித்தர்களை பற்றி, அதாவது சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சித்த பூமிங்கிறது பலருக்கும் தெரியாத சித்தர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். நம சிவாயா.